ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பொன்னியை பார்த்து அவங்க அத்தை கூப்பிட்றாங்க பொன்னின்னு. உடனே சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடி வர்றாங்க. பார்த்தீங்கன்னா வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. அங்கே வர்ற மெம்பர் என்ன பண்ணுறாங்க, ஜெயாவுக்கு பதவி கொடுத்துட்றாங்க, பட்டம் கொடுத்துட்றாங்க, ரெட் கார்டு எடுத்துடுறாங்க. அதனால் இது எல்லாமே என் மருமக தான் காரணம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னோன்னு பொன்னிக்கு சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம், தாங்க முடியலை. ரூமுக்குள்ளே போய் ஆடுறாங்க பாடுறாங்க. அதை பார்த்து சக்தி என்ன பண்ணுறாங்க, என்ன பொன்னி இவ்வளோ சந்தோஷமா, பின்ன இருக்காதா, எங்கள் மாமியார் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக பாடுறாங்க. என்ன இது, நானும் உன்னை பொன்னின்னு கூப்பிட்டது இல்லையா, நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, இருந்தாலும் அத்தை பொன்னின்னு கூப்பிட்டதே அது ஒரு அளவிலாம் சந்தோஷம், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறாங்க. என்ன பொன்னி உன்னை பிடிக்கவே முடியலை, அது அப்படி தான் அப்படின்னு துள்ளிக்கிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னிக்கிட்ட போய் பிரீத்தி பேசுகிறாங்க. பிரீத்தி என்ன கேட்குறாங்க, நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் அப்படிலாம் நினச்சதே இல்லை, பண்ணதில்லை, நான் ஏங்க அந்த உங்கள் ஃபோனை எடுத்து நான் பண்ணணும், ஐயா நான் உங்களை எதுவுமே தப்பாக நினைக்கலை, இல்லை சுந்தரன் மாமா அப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க பேசுகிறத நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க பிரீத்தி, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ அன்பானவங்க எனக்கு தெரியாதா, சும்மா அவங்க ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க, இல்லை நம்ம ரெண்டு பேரை பற்றி தான் சந்தேகப்பட்டாங்க, உன் ஃபோன்லேருந்து வந்ததுனால கடைசியாக அப்புறம் உங்களே நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ என்னடானா என்னையே சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஃபோன் வாங்கையில் கூட என்கிட்ட கேட்டு தானே வாங்கினீங்க, அப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க பிரீத்தி, நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பொன்னி சமாதானப்படுத்துகிறாங்க பிரீத்தியை. பிரீத்தியும் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, உங்கள் மேலே நான் பழி போடுவேண்ணா அப்படி இப்படின்னு அழுகிறாங்க, எனக்கு ஆதரவு கொடுத்தது நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜெயாவும் பொன்னி மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பிரீத்தி மேலே செம்மையாக நம்பிக்கை வைக்கிறாங்க. அங்கே சுந்தரம் கையங்கலாமல் பிடிச்சிட்டு, இந்த பொன்னி ஃபோன்லேருந்து பிரீத்தி தான் பண்ணியிருக்கான்னு எவ்வளோ சொன்னாலும் நான் நம்புகிறேன், பிரீத்தி அப்படி பண்ணிருக்க மாட்டேன் நம்புறேன்னு அடித்து பேசுகிறாங்க. ஆனால் பொன்னி மேலே இவ்வளோ நம்பலையங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் பிரீத்தியை தான் நம்பிட்டுருக்காங்க. பிரீத்தி மறுபடியும் எப்படியாவது இந்த பொன்னியை விரட்டணும், விரட்டிட்டு நம்ம தான் இருக்கணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.